ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது சாம்பியன்ஸ் ஈஸி மேக்ஸ் அண்ட் விளாக்ஸ் இந்த வீடியோல ஸ்டிக்கர் போட்ட பயன்படுத்தும்போது ஏற்படுற வெண்மை தளம்பு மறையவும் பொட்டு வைக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுன்றத பத்தியும் தான் நாம பார்க்க போறோம் நெற்றியோட அழக இன்னும் அழகாக்கணும் நினைச்சி பெண்கள் விதவிதமான ஸ்டிக்கர் பொட்டுகளை பயன்படுத்தி அந்த அந்த இடத்தையே அதாவது பேருக்கு கருமையாவே மாறிடுது நெத்தியில பொட்டு வைக்கிற இடம் மட்டும் தனித்து தெரியுது இந்த மாதிரி ஸ்டிக்கர் பொட்டு அதிகம் பயன்படுத்தும் பெண்களோட நெற்றி பகுதி பாத்தீங்கன்னா கருமையா புருவங்களோட தனிச்சு தெரியுது சிலருக்கு எப்பவுமே பசை போல ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த இடம் மட்டும் தற்போது குங்குமம் கூட ரசாயனங்களின் உதவியால் சருமத்தை புண்ணாக்கி விடுகிறது இப்படி புண்ணான நெற்றி பகுதியை சரி செய்ய கடலை மாவு ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்து நெற்றி பொட்டில் மற்றும் அதன் சுற்றியுள்ள இடத்தில் தடவி காய்ந்ததும் வெந்நீரில் கழுவ இது மறையும் இது போல முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளை கூட சரி செய்ய முடியும் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தன பவுடரை கட்டாளை ஜெல்லுடன் கலந்து போட்டுட்டு பின்னர் பன்னீர்ல முகத்தை போது மறையும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணெயை எடுத்து நெத்தி போட்டு நல்ல மசாஜ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுட்டிங்கன்னா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷனும் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பொடிகள் சருமத்துல இறந்த செல்களை நீக்க உதவுதுங்க அது மாதிரி ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை தோலை நல்லா வெயில்ல காய வச்சிட்டு அதை நீங்க அரைச்சி நெத்தில போடும்போது இறந்த செல்களை எல்லாம் வெளியேற்றதால உங்க நிறமே மாறிடுங்க மாறி நல்ல பொலிவா இருக்கும் அதுக்கப்புறம் பப்பாளி அன்னாசி தக்காளி அவகேடோ தேன் போன்ற பழங்களை நல்லா அரைச்சி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ கொஞ்சம் லைட்டா மசாஜ் பண்ணிவிட்டு நெற்றில போடும் பொழுது நல்ல கருமை நிறம் மறைஞ்சி பொலிவா இருக்கும் பொதுவாவே பொட்டு வைக்க பயன்படுத்துற ஸ்டிக்கர்களால சருமம் பாதிப்புக்குள்ளாவது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஸ்டிக்கர் போட்டுக்கல கெமிக்கல் கலந்த கலர் குங்குமங்களை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னா புண் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அந்த காலத்துல நம்ம பாட்டிங்கலாம் நெத்திக்கு குங்குமம் தாங்க வச்சுப்பாங்க இப்போ குங்குமம் வைக்கிற பெண்களை பாக்குறதுன்றது ரொம்ப அரிதாகவே இருக்கிறது இந்த குங்குமம் வைக்கிறதால எவ்வளவு பலன் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க குங்குமத்தை விடவே மாட்டீங்க குங்குமம் தயாரிக்கிறதுக்கு படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து குங்குமம் செய்யறாங்க இதுல சேர்க்கப்படுற மஞ்சள் நாளடைவில் இரும்பு சத்தா மாறி படிகாரம் கிருமி நாசினின்றதால தோல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் வரதில்லைங்க மூளைக்கும் உடலுக்கும் பிற பகுதிகளுக்கும் செல்லும் நரம்புகளுக்கு நெற்றி வகுட்டில் குங்குமம் இடுவதால சக்தி கிடைக்கிறதுங்க மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் நெற்றின்றதால அந்த நெத்தியில குங்குமம் இடுறதால நம்மளுடைய சூடு தணிகிறது இந்த குங்குமம் முறையா தயாரித்திருந்தால்தான் இந்த பலன் கிடைக்கும் கலப்படமான குங்குமமாக இருந்தால் இந்த பலன் கிடைக்காது அதை இட்டுக்கொள்வதால சில பிரச்சனைகள் தாங்க வரும் சூரிய சூரியனோட கதிர்கள் நெற்றியில் இட்டுள்ள குங்குமத்தில் படும் பொழுது குங்குமத்தில் உள்ள படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் மற்றும் விட்டமின் டி அல்ட்ரா கதிர்கள் ஒன்று சேர்ந்து காந்த சக்தியை உருவாக்குதுங்க நீங்களும் ஸ்டிக்கர் போட்டு பயன்படுத்துகிறவராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நைட்டில் மட்டுமாவது அதை எடுத்துட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு படுங்கள் அலர்ஜி வராமல் தடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் குங்குமம் சாந்து இப்படி யூஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான அலர்ஜியும் நம்மளை தாக்க போகிறது இல்லைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்